நீங்கள் எப்போவாவது யோசிச்சதுண்டா? இந்த உலகத்தில் பல மக்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் எப்படி ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளர்களாக மாறுறாங்க அப்படின்னு? இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% மக்கள் மட்டும்தான் ரொம்ப பெரிய வெற்றியாளர்களாக மாறியிருக்காங்க. இந்த 1% மக்கள் எப்படி மற்ற மக்களிலிருந்து வேறுபடுறாங்க? எதனால் அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறுறாங்க? அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். அது கௌதம புத்தரோட காலம். கௌதம புத்தரை பார்க்குறதுக்கு பல பேர் வருவாங்க. அந்த சமயம் ஒரு மனிதருமே வந்திருந்தார். எல்லாருமே கௌதம புத்தரை பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸுமே அவர் சொல்லுவார். இந்த மனிதருமே அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் கழித்து கடைசியாக கௌதம புத்தரை மீட் பண்ணார். இப்போ புத்தரமே என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தார். அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், மகாத்மா இங்கே பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னென்னா என்னால் எந்த ஒரு காரியத்தையுமே சரியாக செய்ய முடியல. நான் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த வேலையை முழுசு மேலே முடிக்க முடியல. நான் ஒரு தொழில் தொடங்கினேன், அந்த தொழிலை வந்து என்னுடைய நண்பரை நம்பி ஆரம்பித்தேன். ஆனாலுமே அந்த தொழிலை வந்து என்னால் முழுசாக நடத்த முடியல, அதை அப்படி கைவிட வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி பல வேலைகள் வந்து என்னுடைய உறவினர்கள் அப்புறம் என் நண்பர்களை நம்பி பல வேலைகள் ஆரம்பிக்கிறேன், ஆனாலுமே எதையுமே என்னால் முடிக்க முடியல. இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த கௌதம புத்தர், இங்கே பாருப்பா உன்னுடைய பிரச்சனை என்ன எனக்கு புரியுது. உன்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புத்தர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அங்கே எல்லா மக்களுமே அங்கே நிறைய மக்கள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க நிலத்தில் பல விதமான பயிர்களை போட்டிருந்தாங்க. இப்போ இந்த விவசாயியுமே அவருடைய நிலத்தில் நெல் பயிர் போட்டிருந்தார். இப்போது எல்லாமே நெல்லெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் ஒரு சின்ன சிட்டுக்குருவி வந்து அந்த இடத்துல ஒரு கூடு கட்டியிருந்துச்சு. அந்த நெல் பயிருக்கு நடுவில் அங்கே இருக்கிற சருகுகள் அப்புறம் நெற்பயிர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எடுத்து வந்து அந்த நெல் வயலுக்கு நடுவில் இந்த குருவி வந்து ஒரு சின்ன கூடு ஒன்று கட்டியிருந்துச்சு. அந்த கூடு கட்டிட்டு அந்த கூட்டில் 2 முட்டைகளுமே வச்சுருந்துச்சு. அப்படியே நாளடைவில் கொஞ்சம் நாள் கழித்து அந்த 2 முட்டைகளுமே பொறிச்சு 2 சின்ன குருவி குஞ்சுகள் வந்து அங்கே உருவாயிடுச்சு. இப்போது தாய்க்குருவி பார்த்திங்கன்னா தினமுமே போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து இந்த சின்ன சின்ன குருவிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வாடிக்கையாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்படியே ஒவ்வொரு நாள் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குருவி குஞ்சுகள் வந்து நல்லா வளர்ந்து பறக்கிறதுக்கு தயாராகிற அந்த நிலைமையில் இருந்துச்சுங்க. ஆனால் இன்னும் பறக்கிறதுக்கு சரியானபடி பயிற்சி தேவைப்பட்டுச்சு. சரியாக அந்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயி அந்த பக்கமாக வந்தார். வந்தவர் பேசிக்கிட்டு இருந்தார். அது என்னென்னா, இந்த நெற்பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, நாளைக்கு கண்டிப்பாக அதை வந்து அறுவடை பண்ணிடணும். என்னுடைய சொந்தக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இதை அறுவடை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு போகிறாரு. இதை வந்து இந்த குருவி குஞ்சுங்கள்லாம் கேட்டுச்சுங்க. இப்போ ஈவினிங் வந்து அந்த தாய்க்குருவி அங்கே வந்துச்சு. வரும்போது இந்த குருவி குஞ்சுகள் ரொம்ப சோகமாக இருந்துச்சுங்க. அதுக்கு அந்த தாய்க்குருவி என்ன விஷயம், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வினவுது. அதுக்கு அந்த குருவி குஞ்சுகள் சொல்லுது, அம்மா இந்த மாதிரி காலையில் நீங்கள் போயிட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறமா இந்த விவசாயி வந்தார், நாளைக்கு வந்து இந்த நெற்பயிரை அறுவடை பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு அந்த குருவி குஞ்சுகள் சொல்லுதுங்க. இப்போ தாய்க்குருவி, ஓ அது ஒன்றும் பயப்படாதீங்க, அவர் என்ன சொன்னாருன்னு சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குது. அதுக்கு அந்த குருவி குஞ்சுகள் சொல்லுது, அம்மா இந்த மாதிரி அவர் வந்து அவருடைய சொந்தக்காரர்கிட்ட சொல்லியிருக்காராம், அவர் நாளைக்கு காலையில் வந்து இந்த நெற்பயிர்கள் எல்லாமே அறுவடை பண்ணிடுவாராம், நாம் இப்போ கண்டிப்பாக இந்த கூட்டை கைவிட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. இப்போ அந்த தாய்க்குருவி சொல்லுது, அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே போல் அடுத்த நாள் காலையிலையுமே இந்த தாய்க்குருவி சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்காக போயிடுச்சு. இப்போ இந்த குருவி குஞ்சுகள்லாம் அங்கே பயந்துக்கிட்டே உட்காந்துருக்குங்க. அப்படியே மதியம் ஆகுது, ஆனால் யாருமே அங்கே வரலை.
அப்படியே மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாயங்காலமே ஆயிடுச்சு. இப்போது தாய்குறி மறுபடியும் வருது, வந்துட்டு என்னாச்சு யாராவது வந்தாங்களான்னு கேட்குது. ஆனால் அந்த குருவி குஞ்சுகள் சொல்லுதுங்க, அம்மா யாருமே வரல, என்ன ஆனால் அந்த விவசாயி மட்டும் மதியத்தில் வந்தார், வந்துட்டு நெற்பயிரை அறுவடை பண்ணுறதுக்கு யாருமே வரல, நாளைக்கு அவருடைய நண்பரை வர சொல்கிறாராம், அவரை வச்சு தான் நெற்பயிரை வந்து அறுவடை பண்ண போகிறாராம், அநேகமாக நம்ம வந்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நம்ம போயாகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. மறுபடியும் தாய்க்குருவி சொல்லுது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கும் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. மறுபடியும் அடுத்த நாளுமே யாருமே வரல நெற்பயிர் அறுவடை பண்ணுறதுக்கு. அந்த விவசாயி பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் வராரு, வந்து பார்த்துட்டு இன்றைக்கும் யாருமே அறுவடை பண்ணுறதுக்கு வரலையே, நாளைக்கு கண்டிப்பாக நானே அறுவாள் எடுத்துகிட்டு வந்து நானே அறுவடை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை அந்த குருவி குஞ்சுகள் வந்து தாய்க்குருவிக்கிட்ட சொல்லுது, உடனே தாய்க்குருவி சொல்லுது, அப்போது நாளைக்கு கண்டிப்பாக இந்த நெற்பயிர் வந்து அறுவடை செய்யப்படும், நம்ம உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குருவி குஞ்சுகளையுமே கூட்டிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த குருவி வேற ஒரு இடத்துல கூடு கட்டினாங்க பார்த்திங்களா, அங்கேருந்து இந்த வயலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தாய்க்குருவி சொன்னதை போலவே அந்த விவசாயி அறுவாளோடு வந்து அந்த நெற்பயிர்களை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு கௌதம புத்தர் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு, இப்போ நீ சொல்லுப்பா, இந்த கதையிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற, ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த குருவி குஞ்சுகள் பயத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க, ஆனாலுமே அந்த தாய்க்குருவி எதனால் அவ்வளோ தைரியமாக இருந்துச்சு, அடுத்த நாள் கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டாக சொல்லிச்சு, நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. அந்த மனிதருக்கு எதுவுமே சொல்ல முடியல, அவருக்கு சரியாக என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, மகாத்மா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு நீங்களே விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ புத்தர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ எப்போ மற்றவங்களை நம்பி உன்னுடைய வேலைகளை செய்கிறியோ, மற்றவங்களை நம்பி உன்னுடைய கனவுகளை வந்து நீ செயல்படுத்துகிறியோ, அந்த சமயங்களில் கண்டிப்பாக அந்த வேலைகள் எதுவுமே நிறைவேறாமல் போயிடும், உன்னுடைய கனவுகளுமே கைகூடாமல் போயிடும். எப்போ நீ ரத்தமும் சதையுமாக இறங்கி வேலை செய்கிறியோ, இது வந்து உன்னுடைய கனவுகள், இது வந்து உன்னுடைய வேலை, அதனால் அதில் வேலை செய்யக்கூடிய முதலால் நீ தான் இருக்கணும். எப்போ நீ இறங்கி வேலை செய்கிறியோ அந்த சமயம் மட்டும்தான் அந்த வேலை வந்து பூர்த்தியாகும், நீ நினைக்கிற விஷயங்களுமே நடக்கும். இந்த கதையில் வர மாதிரி அந்த விவசாயி மற்றவங்களை நம்பிக்கிட்டே இருந்திருந்தார்னா கண்டிப்பாக நெற்பயிரோட அறுவடை நடந்திருக்காது. ஆனால் அடுத்த கடைசி நாள் வந்து அவரே வந்து அறுவடை பண்ணுறேன்னு சொன்னார், அதனால தான் அந்த தாய்க்குருவி அந்த குருவி குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலையும் மற்றவங்களை நம்பி இறங்காத, நீயே இறங்கி வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் பல விதமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருப்போம், அவர் சரியாக இருந்ததுதான் நாம் வந்து இது சரியாக பண்ணியிருந்திருக்கலாம், நான் வந்து ஒரு சிலரை நம்பி தொழில் ஆரம்பித்தேன் அதனால தான் நஷ்டமாக போயிட்டேன் அப்படின்னு பல விதமான குற்றச்சாட்டுகளை மற்றவங்களாம் வச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஆக்சுவலாக எப்போ உங்களுடைய கனவுகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த கனவுகளை வந்து நிறைவேற செய்யும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அது உங்களுடைய கனவுகள், அது உங்களுடைய வேலை, அதுக்கு நீங்கள் தான் இறங்கி வேலை செஞ்சாகணும். அப்படி வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே அந்த 1% மக்களில் நீங்களும் இடம்பெறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.